இன்னும் சில கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நான் பாருங்க என்னைக்கோ வந்து கிரெடிட் கார்டு வச்சிருந்தேன், அதை நான் அப்பயே எல்லாம் கட்டி முடிச்சுட்டேன், அவங்க வந்து இன்னும் அதை க்ளோஸ் பண்ணாம இன்னும் வந்து இந்த இவ்வளவு பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் அதை க்ளோஸ் பண்ணாம எனக்கு மெயில் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. நான் எத்தனை வாட்டி வந்து மெயில் போட்டாலும் அவங்க வந்து அதை வந்து கண்டுக்காம எனக்கு திருப்பி திருப்பி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க, க்ளோஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னே சொல்றாங்க. இந்த நேரத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, முதல்ல வந்து பேங்கோட எல்லா பேங்க், அந்த பர்டிகுலர் பேங்கோ இல்ல யார் லெண்ட் பண்ணாங்களோ, அந்த கிரெடிட் கார்டு கொடுத்துருந்தாங்களோ, எங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் மெக்கானிசம் அவங்களோட வெப்சைட்ல இருக்கும். அவங்களுக்கு முதல்ல எழுதணும், அந்த வெப்சைட்ல ஒரு மெயில் போடலாம் இல்ல ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்பலாம், அவங்களோட ப்ராப்ளத்தை சொல்லி அவங்க வந்து எழுதணும், நான் எல்லாமே கட்டிட்டேன், என்னோட நிலுவையில எதுவுமே கிடையாது, ஆனாலும் என்னை க்ளோஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, என்ன ஹராஸ் பண்றாங்க அப்படின்றது வந்து எழுதலாம். 30 நாளைக்குள்ள அந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா, 30 நாளைக்குள்ள வரலன்னா, இந்த காப்பியை வச்சு நேராக அவங்க ஓம்புட்ஸ்மனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓம்புட்ஸ்மன்றது மேஜர் சிட்டிஸ்ல எல்லாருமே எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஓம்புட்ஸ்மன் இல்லாத இடங்கள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய மேஜர் சிட்டி அதுலயே பார்த்து எடுத்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓம்புட்ஸ்மன்ல வந்து மோஸ்ட்லி சால்வ் ஆயிடும். ஓம்புட்ஸ்மன்லயும் சால்வ் ஆகல அப்படின்னா அப்பீலேட்டுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி லீகல் கோர்ஸ் அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை புரிஞ்சுட்டு அவங்க வந்து அதுக்கான லீகல் கோர்ஸ் எடுக்கலாம். மோஸ்ட்லி அவங்க பேங்க் லெவல்லயே அது முடிஞ்சிடும். எழுதாதது எழுதலை அப்படின்னா அந்த ப்ராப்ளம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இவங்க வந்து ஒரு மெயிலை போட்டோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் லெட்டர் அனுப்பிச்சியோ அதுக்கான ரெக்கார்ட்ஸை வச்சுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு அதை சால்வ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா விஷயத்துலையும் டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுற விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அதாவது கஸ்டமர், ஒரு கஸ்டமர் வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க இல்லையா, நான் எல்லாத்தையும் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த டேட்டில் இவ்வளோ கட்டியிருக்கிறேன், இந்த விஷயத்தில் கட்டியிருக்கிறேன், இவ்வளோ நிலுவையில் இருந்தது எல்லாத்தையுமே நான் கட்டிட்டேன், பைசா விடாமல் எல்லாமே கட்டிட்டேன் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க தெரியப்படுத்துறாங்க இல்லையா, அது வந்து வாயால தெரியப்படுத்தாம எழுத்துப்பூர்வமா தெரியப்படுத்தினா தெர் இஸ் அ ரெக்கார்ட். அந்த ரெக்கார்டை வச்சு அவங்க வந்து போயிட்டு ரெட்ரஸலுக்கு போக முடியும். ரெட்ரஸல்ல கிடைக்காத இடத்துல ஓம்புட்ஸ்மனுக்கு போக முடியும். இது வந்து அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ் வெரி வெரி கிளியர். ஸோ அதனால பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொரு விஷயம் சார், இந்த மாதிரி இந்த சிபில் ஸ்கோர் சொன்னீங்க இல்லையா, இப்போ நான் முன்னாடி ஒரு ஒரு பர்சனல் லோன் ஒரு பேங்க்ல எடுக்கிறேன், அதை நான் வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது நான் வந்து ஒரு ஹவுசிங் லோன் எடுக்க போறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏற்கனவே வந்து பர்சனல் லோன் வச்சிருக்கீங்க, அது இன்னும் க்ளோஸ் பண்ணல, அதனால எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேனே, அப்ப நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அதாவது ஒருத்தர் கடன் வாங்கும் போது இவர் கடன் வாங்குறாரு அப்படின்ற விவரத்தை பேங்க் சொல்லுது உடனே கூட, ஆனா முடிச்சிட்டாருன்னா முடிச்சிட்டாருன்ற விவரத்தையும் உடனே சொல்லணும்ல, அது ஏன் டிலே ஆகுது, அது சொல்லவே இல்லை, நம்ம தான் போய் தானியா வாங்கி இன்னொரு லெட்டர் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. அது அந்த பேங்க் அந்த இஷ்யூவிங் என்டிட்டியோட ப்ராப்ளமாக இருக்குங்க சார். இப்போ நோ டியூ சர்டிஃபிகேட்டுன்றது மோஸ்ட்லி லோன் முடிஞ்ச உடனே எல்லா கம்பெனியும் கொடுக்கணும். அந்த இஷ்யூவிங் என்டிட்டி வந்து கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு அவங்களுக்கு, எதுவுமே டியூ கிடையாது அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட்டோ ஒரு லெட்டரோ அவங்க வந்து பாரோவருக்கு கொடுப்பாங்க. இது பாரோவரும் கேட்டு வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஸோ அந்த டைம்ல லோன் முடியும் போதே, ஏன்னா பல வருஷம் கழிச்சு தான் சில பேருக்கு இந்த சிபில்ல தெரியும் இந்த மாதிரி இது நிலுவையில இருக்கிறத மாதிரியே காட்டிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த நேரத்துல ஏதாவது ஒரு குவரி வர்ற பட்சத்துல இந்த லெட்டர் வந்து நமக்கு ஒரு ப்ரூஃப், அதை வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் செய்யுது. அவங்க போயிட்டு அந்த பர்டிகுலர் என்டிலிருந்து ரெஸ்பான்ஸை வாங்கி அதுக்கப்புறம் இங்க வந்து சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அது ரிப்போர்ட்டிங், அந்த பேங்கோட ரிப்போர்ட்டிங் ப்ராப்பரா இல்லைன்றது தான் குறிக்குது. அவங்க வந்து கரெக்டா ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த விஷயங்கள் வரவே வராது. சிபில் டேட்டா பேஸ்ல அது சம்வேர் அது வந்து ஃபீட் ஆகல, அதனால வரக்கூடிய ப்ராப்ளம். பட் மோஸ்ட்லி நோ டியூ கிளைம்ஸ் எல்லாம் வாங்குவாங்க சரியாயிடும். ஸோ இது ஒரு தடவை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க சிபில்ன்ற ஒரு வெப்சைட் இருக்கு இல்ல, அந்த மாதிரி கிரெடிட் வெப்சைட்ஸ் நிறைய இருக்கு. அந்த சிபில் ஸ்கோர் மாதிரியே வந்து கிரெடிட் ஸ்கோர் வெப்சைட்ஸ் ஒரு 4-3 இருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, ஒரு கிரெடிட் ரிப்போர்ட் வந்து ஃப்ரீ, ஆனுவலி வந்து ஃப்ரீ. அதாவது உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து அந்த சிபில் வெப்சைட்லயே போனீங்கன்னா ஃப்ரீ கிரெடிட் ரிப்போர்ட்ன்றது ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு வருஷத்துல ஒரு ரிப்போர்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்கணுன்றது வந்து ஒரு மேண்டேட்.
பெய்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்கும், அது வேற விஷயம், அதெல்லாம் மேல தெரியும். பட் நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி பாத்தீங்கனாலே ஃப்ரீ ரிப்போர்ட் அப்ளை பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல போயிட்டு செக் பண்ணிக்கலாம். அந்த கிரெடிட் ரிப்போர்ட்டை எடுக்கும் போது நீங்க இது வரைக்கும், அதாவது பிகினிங்ல இருந்து நீங்க என்னென்னலாம் கடன் வாங்கியிருந்தீங்க அதெல்லாம் முடிஞ்சுதா, டியூல காட்டுதா அப்படின்றத தெரிஞ்சிடும். எல்லா ரிவ்யூவும் பண்றோம் இல்லையா, நம்ம சொத்துக்களோட ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இந்த கடனோட ரிவ்யூவும் வந்து ஒரு வருஷத்துல அந்த ஃப்ரீ ரிப்போர்ட், ஒண்ணுமே பணமே செலவு பண்ணாம அந்த ஃப்ரீ ரிப்போர்ட்டையும் டவுன்லோட் பண்ணி அதை ஒரு தடவை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த பர்டிகுலர் லோன் வந்து அந்த என்டிட்டி ரிப்போர்ட் பண்ணிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. சப்போஸ் அது ரிப்போர்ட் பண்ணாம அது நிலுவையிலேயே காட்டிட்டு இருந்ததுன்னா நீங்க இமீடியட்டா அதுக்கு வந்து கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எடுத்து அவங்கள போய் பார்த்து அந்த ரிப்போர்ட்ல வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இமீடியட்டா சரியாயிடும். நீங்க அந்த ரிப்போர்ட் தான் உங்களுக்கு சாட்சியா இருக்கு, அதை வச்சு பேசலாம் நீங்க அவங்க கிட்ட. சார் நான் கட்டிட்டேன், நீங்க எனக்கு டியூ டியூ சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்க, பட் சிபில் ரிப்போர்ட்ல இன்னும் அது ரிஃப்ளெக்ட் ஆகல, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து இமீடியட்டா ஆன்சர் பண்ணிடுவாங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஆக்ஷன் பண்றதுக்கு பதில் அன்னைக்கு அந்தந்த வருஷத்தையே பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, ரொம்ப நல்லா அழகா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள்கிட்ட இதை பேசினதுல நீங்க ரொம்ப அழகா இன்னொன்னு பொறுமையா விளக்குனீங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுல. ஏன்னா நீங்க வந்து இது ஒரு பெரிய சந்தேகம் பெரிய சந்தேகம் என்றது இல்லாம எல்லாத்துக்குமே முறைப்படி அழகா சொன்னீங்க. அஸ் எ சம்மரி, இப்போ வந்து கடன் வாங்காமல் இருப்பது ரொம்பவும் நல்லது. அப்படியே நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வாங்கும்படியாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த குறித்த கெடு காலத்திற்குள்ளே நீங்கள் வந்து கடனை கட்டிவிட்டால் அது மிக மிக நல்லது. அதுலேயும் நீங்கள் வந்து பணத்தை எடுக்காமல் இருப்பது நல்லது. எடுத்தால் அதில் வந்து நீங்கள் வந்து 2.5% அந்த டிரான்சாக்ஷன் ஃபீ கட்ட வேண்டியிருக்கும் மாதம் மாதம். இப்போ வருஷத்துக்கு 30% ஆயிரும். அதனால அப்படி வந்து ஒருவேளை நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக எடுத்தீங்கன்னா கூடிய விரைவில் ஞாபகம் வைத்துக்கொண்டு அதை அடைத்து விட வேண்டும். இது வந்து கடன் அந்த பணமாக எடுத்தாலும் சரி பொருள் வாங்கினாலும் சரி, அப்படி பொருளை வாங்கி அது அப்படியே கட்டி விட்டாலும் கூட அந்த கிரெடிட் கார்டையே நீங்கள் முடினாலும் கூட அது நீங்கள் இது மாதிரி நோ டியூ சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும், சிபில் ஸ்கோர்லாம் நீங்கள் போயிருங்க வெரிஃபை பண்ணிக்கணுன்ற வரைக்கும் ரொம்ப அழகாக ஒரு முழுமையாக சொல்லியிருக்கீங்க. இது வந்து பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு மிகவும் பயன்படும்னு நம்புறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார், உங்களோட உரையாடியது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க கேட்ட கேள்விகளும் அதே மாதிரி இருந்ததுனால நிறைய விஷயங்கள் புரியுற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க அட்ரஸ் பண்றதுக்கு உங்களோட கேள்விகளும் அந்த லீடிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால நீங்க கேட்ட கேள்விகளுக்கு ஏத்த மாதிரி எங்களோட இன்ட்ராக்ஷன் வந்து உங்களோட உங்களுக்கும் அந்த கிரெடிட் சேரும். இதை ரொம்ப ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.